அது நல்ல பழக்கம். நீ போனேன்னா அவர் மனசு வச்சிட்டாருமே நடந்துடும், ட்ரை பண்ணி பாரு அப்படின்ட்டு. முன்ன பண்ண பழக்கம்னா சரி, ட்ரை பண்ணலன்னா குறைஞ்சி போயிருந்துட்டு நேரம் மணிக்கு நான் சார் ஆஃபீஸுக்கு போனேன். காரை விட்டு இறந்தார் சார், நான் அசனேட்ரு, இந்த மாதிரி நானே ஒரு படம் தயாரிச்சிருக்கேன், நண்பர்கள் முயற்சியோட என்பது இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் ஒர்க்காக நிற்கிது அப்படின்போது அவர் அப்படியே பார்த்துட்டு என்ன சொல்கிற நீயே தயாரிச்சி அப்படின்ட்டு சிவா மாடி வான்ட்டு அப்படி கூப்பிட்டு போனார். தம்பி ஒரு விஷயம், ராஜா சார் ரொம்ப படம் திருப்தி இருக்கணும், இந்த பட்ஜெட் படம்ன்றது கூட பார்க்க மாட்டார், என்கிட்ட எதுக்கு இதெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டுன்ட்டு இது சங்கடப்பட வச்சுறாத, அவர் வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு நட்பு எனக்கு சார், நீங்கள் படம் பாருங்கள், பிடிச்சிருந்தால் மட்டும் எனக்கு உதவி பண்ணுங்கள், இல்லைன்னா அவர் தொந்தரவு பண்ணல சார் கவி சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. கவிஞர் கண்ணதாசபன், கண்மணி சுப்பவும், நாராயண் சாரும் அவங்க ஆஃபீஸில் உள்ள எல்லா ஸ்டாஃபும் ஒரு ஒரு 12 வயசுலேருந்து ஒரு 60 வயசு வரைக்கும் எல்லா ஸ்டாஃபும் வச்சு அவங்க ஒரு டிவியில் தான் பார்த்தாங்க. படம் பார்த்தோன்னு பிடிச்சோம்னா டக்குன்னு ராஜா சார் ஃபோன் போட்டார். ஃபோனை போட்டு, சார் இது உங்களுக்கான படம், பெண்ணணி இசை மட்டுமே நம்பி உள்ள ஒரு படம், நீங்கள் உள்ள உங்களோட பெண்ணணி இசை உள்ளே வந்துட்டா இந்த படம் உயிர் பெற்றோம் அப்படின்னு. சரி ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வா அப்படின்னா ஒரு நாலு நாளில் கூப்பிட்டு போயிட்டாங்க. சார் இதை விட்டுறக்கூடாது வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு, ராஜா சார் என்ன வந்துட்டு பார்த்துக்கு படம் இந்த மாதிரி வட்டாரோட சார் இது முடிச்சிருக்கேன் பின்னணி செய்யணும், சரி கூப்பிட்றேன் அப்படின்னா அவரும் ஒரு மேஜிக் மாதிரி ஒரு ரெண்டு நாளில் கூப்பிட்டு விட்டேன். கூப்பிட்டு விட்டு கண்டென்ட் எல்லாம் ரெடியாக இருக்கேன் பார்க்கலாமா அப்படின்னாரு. பார்க்கலாம் சார், உடனே அடுத்த நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையில் வர சொன்னார். போய் பார்த்தேன் படத்தை அப்படியே ஃபுல்லாக பார்த்தாங்க. பார்த்துட்டு டக்குன்னு திரும்பி என்ன பார்த்தாரு, நாளைக்கு பேக்ரவுண்ட் ஸ்கூல் ஆரம்பிச்சிடலாம்னாரு. என்கிட்ட 50 விஷயம் கூட இல்லை, நாளைக்கு ஆரம்பிக்கணும்னு சார் சொல்கிறாங்க. அவங்க எஸ் சொன்னது ஆகாயத்தில் பிறக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்குன்ட்டு நாராயண் சார் சொன்னேன். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டைம் எடுத்து ஏதாவது முயற்சி பண்ணுவேன், ஏதாவது ரெடி பண்ணிக்குவேன், ஒரு ஸ்டுடியோ சார்ஜ் ஒரு ரெண்டு சாங் வச்சுருக்க ஒர்க்கு ஒரு அமௌண்ட்டு சார்ட்டை பேசிட்டு சொல்கிறாரு. சொன்னோன்னா டைம் ஆனாலும் பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாரு. நான் என் நண்பர்கள்ட்ட போய் அதில் ராஜா சார் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கவங்களா பார்த்து பார்த்து கேட்கணும். நிஜமாகவே வந்து 30 பேர்கிட்ட கேட்டேன், அதில் ஒரு 16 பேர் வரைக்கும் நோவே சொல்லாமல் ஒரு 20-25 நாளில் எனக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னா அப்புறம் அப்பவும் பார்க்கும்போது அதில் சில பேர் வந்து பாதிக்கு தான் கொடுத்தாங்க, கூட தான் முடிஞ்சுட்டாங்க. அப்போது நேராக ராஜா சார்கிட்ட போய் உட்காந்து மாணிக்கலாம் சார்கிட்ட மூலியமாக போகும்போது சார்கிட்ட போய் தொகை எவ்வளவு தான் வந்துச்சுன்ட்டு ஒரு செக்கை எடுத்து கொடுத்து பார்த்தேன். அப்போ சாரு ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கான அடிப்படை செலவு மட்டும்தான் கேட்டிருந்தாங்க, அதில் ஒரு 60% நான் கொடுத்துருக்கேன், 40% இல்லை. அப்படியே பார்க்குறாரு, செக்கை பார்க்குறாரு, அப்படியே என் கண்ணை பார்க்குறாரு. அதுசே என் கண்ணை ஒரு 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 30 செகண்ட் பார்த்துட்டே இருந்திருப்பார். சரி எவ்வளோ பேர் அள்ளி அமுச்சு விட்ருக்கேன் வா பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அப்படி விழுந்துட்டேன், காலைல விழுந்துட்டேன். கொண்டு வந்து ஒரு 12.5 நாள் முழுசாக உட்காந்து சாங்ஸு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சாரு ஒரு தியானம் மாதிரி பண்ணாங்க. ஒரு தெலுங்கில் ஹிட்டான ஒரு மலையாளத்தில் ஹிட்டான ராஜா சாரோட 90s சாங்கு வந்து எனக்கு எதுவுமே மாற்றாமல் அப்படியே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அவருக்கு அவர் சந்தோஷம், ஏன் அப்படின்னு காரணம் கேட்டாங்க. இல்லை சார் இது பீரியட் படம், அது அந்த வாசனையோடு நீங்கள் அப்போ போட்டது அது வேணும் நல்லா சூஸ் பண்ணியிருக்கு வா அப்படின்ட்டு. அப்புறம் சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் இப்போ உள்ள இது தந்தா அப்படி சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணி கொடுத்துட்டேன். அது அது வட்டாரங்களுக்கு என்னென்னைக்கும் ஒரு 4-5 பேருக்கு நன்றி கடனாக இருக்கணும். ஒன்று ராஜா சார், சக்தி அண்ணன், சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி, ரவினா, சந்தோஷ், உங்களுக்கு வந்து இந்த 4 பேருக்கு வந்து என்னன்னா சார் இந்த எமோஷனல் காரணம் என்னன்னா ரவீனாவுக்கும் சந்தோஷமும் வந்து அவங்க இப்ப நான் இந்த மேடையில சொன்னா ஒரு செயற்கையா தெரியும் இவ்வளவு ஒத்துழைப்புலாம் எப்படியா கொடுப்பாங்க ஆர்டிஸ்ட்னு. ஏன்னா சந்தோஷம் வந்து ஒரு ரூம் மட்டும் எடுத்துக்கிட்டாப்புல, ஒரு என் ஊர்ல கிராமத்துல ரூம் மட்டும் எடுத்துக்கிட்டாப்புல ரவினாவுக்கு நான் பார்த்து பண்ணி கொடுத்தேன்னா எனக்கு இது போதும். இந்த மூடு இந்த வாசனையோட என்ன இருக்குன்னு ஒரு பைக் கேட்டாப்புல, கார்லாம் அரேஞ்ச் பண்ணாதே பைக் கொடுங்கட்டு.
அப்படியே அந்த இன்னொரு அந்த ஒரு சேங்க மரம் யாருன்னு கேட்டுட்டு அப்படியே ஸ்டடி பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த ரேக்கில் பந்தி பந்தயம் ஓடுறதுன்றது அதெல்லாம் அவர் கம்மியாக சொல்லியிருக்காப்புல. இன்ட்ரெஸ்டிங்காக பேச முடியல, ஏன்னா கடந்த பூரா ஏன் நான் சீரியஸாகவே இருந்தேன், அதை அவர் மாதிரி ஜாலியாக சொல்ல முடியல. ஒரு தீ சுற்றும் போது நீங்கள் அந்த ஷார்ட்டை கூடுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் தொடையில் ஒட்டிக்கிடுச்சு தீ பந்தம் ஒட்டிக்கிட்டு வெந்து நைட்டு 12 மணிக்கு அவர் ஓரமாக போட்டுட்டு நான் செல்ஃபீஸாக தான் இயங்கினேன். ஏன்னா ஊர் க்ரௌடு 300 பேரை கூப்பிட்டுருக்கேன், அவங்க அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்துறாங்க, அந்த விட்டக்கூடாது அந்த சொக்கப்பயம் கொடுத்துறது அதெல்லாம் எடுக்கணும்ட்டு நான் சந்தோஷம் கவனிக்கல. ரெண்டு இன்சிடென்ட்ல வந்து ஒரு சந்தோஷம், ஒரு 1.5 நாள் என்கிட்ட பேசாமல் இருந்தாப்புல. ஒன்று அந்த ரெக்கில் பந்தயம் போகும்போது மேலூர்கிட்ட போகும்போது தூக்கி கம்மாக்குள்ள விழுந்துருச்சு, கருவடை முழுக்குள்ள விழுந்துட்டாப்புல. அப்போ ஒரு 1.5 நாள் பேசாமல் இருந்தாப்புல. இதெல்லாம் ஃபைட் மாஸ்டர் வச்சு ப்ராப்பராக பண்ண வேண்டிய ஏரியா, என்ன அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சார் மரியாதை பேசுவோம் அப்படின்னா, நான் என் ஊரில் வளர்ந்தேன்னு அந்த ஸ்லாங்கில் சொல்கிறேன். ஆமாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படின்னு இல்லை, இது ஒரு மாதிரி வெண்ணர் மாதிரி ஆசைப்பட்டேன், நமக்கு பட்ஜெட் அதெல்லாம் சாத்தியம் இல்லை, நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்ன மாதிரி இதெல்லாம் பண்ணா தேங்க கொஞ்சம் உயிராக வரும் அப்படின்னா. அப்புறம் ஒரு நான் சினிமாவில் எனக்கு முன்னாடி டிஎஃப்டியில் இருந்து ஆரம்பித்தாரு, நம்மளாம் வெளியில் குடமாதத்தில் வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது ஒரு வேறு மாதிரி முறையாக படித்து வந்தாரு. அப்படியே உள்ளே இறங்கிட்டாப்புல அதில் கேமராமேனுக்கு யாருக்காவது முடியல உடம்பு முடியல, ஒரு 4-5 நாள் டோனிக்கு உடம்பு முடியல என்னென்னா வந்துட்டாப்புல, என்ன 2 கேமரா காசுலாம் போயிருந்தாங்க வேலை நடக்கும் நீ தைரியமாக ஆரம்பி அப்படின்னாப்புல. அடுத்த நாள் வேஸ்ட்டு கட்டிட்டு குளத்துக்குள்ளே இறங்கிடுவாப்புல. அவர் கேமரா பண்ணுறது எனக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகும், பட்டை கிளப்பாப்புல இறங்கி உட்காந்துட்டு இது மாதிரி ஒரு கிஃப்ட்டு நேச்சுரலான கிஃப்ட்டு அதுவாக வந்து அமைஞ்சிச்சு. அப்படி இப்படின்னு முடிச்சுட்டு படத்தை முடிச்சுட்டு கபில் சங்கர் சார்கிட்ட சார் இன்ஃபார்ம் பண்ணி வச்சேன், படத்தை முடிச்சிட்டேன் சார் இன்ஃபார்ம் பண்ணேன், என்ன செய்யலாம் அப்படின்னு இந்த மாதிரி பண்ணிடலாம் ரிலீஸ் பண்ணிடலாம். சார் ராஜா சார் வேணுன்றது வந்து ஸ்கிரிப்ட் எழுதும்போதே எழுதுனேன், இது சின்ன படிச்சுன்னுங்களாம் சொல்கிறாங்க யாரும் நம்பாதீங்க, இது வந்து 8 வருஷம் என்னோட டைமை போட்டால் பெரிய படிச்சுட்டு அந்த டைம் தான் படிச்சுட்டு. ஏன்னா அது அந்த டீட்டெயில் பார்த்தோம்னா நீங்கள் பார்த்துட்டீங்க உங்கள்ட்ட போய் சொல்ல முடியாது, டீட்டெயில் பார்த்துட்டீங்க அவங்களுக்கே தெரியும். அதில் சார்கிட்ட கேட்கும்போது அப்போ ரிலீஸ் பண்ணிடலாம்ல சார், ரொம்ப பெரிய படிச்சுட்டு போட்டு எடுத்திருக்கான் அப்படிலாம் ரிலீஸ் பண்ணிடக்கூடாது அதுன்னா, இது வந்து சக்தி சார் அவங்க மாதிரிய ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா எல்லாரும், சக்தி சாரோட தம்பி புகழ் வந்து என்னோட 15 வருஷம் ஃப்ரெண்டு அவன் கேமராமேன் அறிமுகப்படுத்த மாட்டேன்ட்டான், அதில் அண்ணன் வந்து ஒரு பிரின்சிபல் வச்சுருக்காங்க படம் அனுப்புணுன்றலாம் இல்லை பேரை கடத்தக்கூடாதுன்றலாம் கவனமாக இருக்காங்க அப்படின்ட்டு புகழ் அறிமுகப்படுத்துறதுக்கு பயப்படுறேன். அப்போ உங்களில் யாருன்னு சொல்ல வரும்போது ஒரு 3 பேரை என்னை கூப்பிட்டு போனீங்க, அங்கே கூப்பிட்டு போய் இந்த மாதிரி பேசி சக்தியான்ட்டு வந்து படத்தை காட்டலாம் அப்படின்னு. ஏன்னா உங்களில் 3 பேரும்போது அவங்கள பிரித்து சொல்லக்கூடாது, நீங்கள் உங்கள் சப்போர்ட் ஃபுல்லாக எனக்கு இருக்குது 15-20 வருஷமாகவே. அந்த 3 பேரும் கூப்பிட்டு போய் சக்தியான படத்தை போட்டுக்கோச்சு நான் சார். எல்லா குழந்தையும் வேணுன்ற மாதிரி உங்க நீங்கள் எல்லோரும் கொடங்கி ஒற்றன் சதீஷு உங்கள் 3 பேரும் வந்து அதுக்கு காரணம் அவங்கள கை காட்டினது காரணம் கேபிள் சாரும் விஜய் சத்யாவும் அவங்க 3 பேரும் பார்த்துட்டு சரியான இடத்த சூஸ் பண்ணியிருக்க வா அப்படின்ட்டு சத்யானுக்கு போய் படத்தை காமிச்சோம். பார்த்தோன்னே அப்புறம் கடகடன் இங்கே வரைக்கும் கைடு அண்ணன் கைடு அவங்க எல்லாமே பண்ணி ராஜா சார் இது முடிச்சுட்டு நீங்கள் வந்தோன்னே உடனே ஆரம்பிச்சிடலாம் சொன்னாங்க. அப்புறம் ராஜா சார் மாதிரி சொன்னாங்க முடிச்சுட்டு வந்தோன்னே அடுத்து ஒரு 30-35 நாளில் கேட்டுக்கிட்டே நான் முடிச்சுட்டு போனோன்னே சொன்னேன் படம் முடிச்சிட்டேனே அப்படின்ட்டு. தீபாவளியிலேருந்து 24ஆம் தேதி படத்தை உடனே படத்தை ரிலீஸ் பண்ணுறேன், இது வெயிட் பண்ணுங்க டிசம்பர் 1 கொடுக்கல அப்படின்னு கொடுக்குறேன். அப்படியே ஒவ்வொரு விஷயமா பார்த்து இது வேறு கணக்கு இருக்கு இன்னும் நம்ம கவனமாக போகணும் அப்படின்ட்டு இந்த தேதியை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இவங்களும் சுருக்கமாக பேசுன்றா சுருக்கமாக பேசிக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் புத்தகம் மாதிரி இருக்கு. அப்புறம் வெங்கடேஷு விசித்திரன் இவங்க எல்லாம் ஆரம்பகால நண்பர்கள், அதனால வந்து விஜய் சத்யா வெறி முருகேசன் இவங்கெல்லாம் இந்த ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இருந்தே நட்பு வட்டார். அதனால எதுவுமே இருப்பாங்க இந்த ரவீனா சந்தோஷம்லாம் வந்து சமீப பழக்கம் 4 வருஷம் பழக்கம் அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த வந்ததுனால வந்து என் வீட்டில் படுத்துக்கிட்டாங்க சாப்பிட்டாங்க இருக்கிற வச்சு சமாளிச்சுட்டு எதுவுமே எதிர்பார்க்காம முழுக்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு ஒத்துழைச்சாங்க. அதனால தான் இந்த டீட்டெயிலாக எடுக்கும்போது வைக்கும்போது சப்போர்ட் இருந்துச்சு, இந்த ஒத்துழைப்பு இருந்ததுனால தான்.
பிரசன்னான்னு சொல்லி தம்பி ஒருத்தன், அவன் என் படத்துக்கு இது மிகையாதர் நான் சொல்ற வார்த்தை அதான் நிஜம், என் படத்துக்கு என்னை விட காம்பரமைஸ் ஆகாம பிட்டிவாதமா அவன் அவனுக்கு வந்து அந்த படத்துக்கு ஸ்டோரி போடு அவன் தான் பண்ண படத்துக்கு ஷூட்டிங் எடுத்தது வந்து 57 நாள் பேச ஒரு கூட சேர்த்து அவன் வந்து 72 நாள் ஸ்டோரி போர்டு வரைஞ்சான். நான் ரப்பா அப்படியே வரைஞ்சி வரைஞ்சி ஒரு ஷார்ட்டாக வரைஞ்சி வரைஞ்சி அப்படியே காட்டினேன், அதை அப்படியே எடுத்துகிட்டு பென் டேப்லெட் வச்சுட்டு உயிராக நான் ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் காட்டியிருக்கேன் அந்த ஸ்கிரிப்ட் புக்கு 8 வருஷம் எழுதுன டீட்டெயிலையும் அந்த ஸ்டோரி போர்டு புத்தகமும் இன்னும் அப்படியே இருக்குது. 72 நாள் எடுத்துக்கிட்டேன், எடுத்துகிட்டு முழு படத்தையும் வரைஞ்சி கொடுத்துட்டேன். இதுதானே படம் விட்டு அப்புறம் கேமராமேனுக்கு எழுதியாச்சு, கொசவ மாதிரி படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அது ரெண்டு கேமராமேன் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் அது ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதை பண்ணி கொடுத்துட்டாங்க சார். வேறு கடைசியாக ஒரு ஆணி வேறு சப்போர்ட் வந்தது, அது நானும் முயற்சி பண்ணல. சக்தியானன்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு செட்டப்போட ஒரு பிஆர்ஓ உங்களெல்லாம் இருந்து அப்படியே ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கணும்னு உடனே அண்ணன் ஃபோன் போட்டு சுரேஷ் சந்திர சார் ஃபோன் போட்டு அண்ணன் ஃபோன் பண்ணும்போது சொன்னேன், ஒரு நல்ல படம் நான் டிசைட் பண்ணியிருக்கேன், நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அது பண்ணுறேன், ஆனால் இந்த மேடையிலேருந்து சொன்னாங்க இது நான் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்க போகிறேன்னு. அது ஆனால் அவங்ககிட்ட சொல்லும்போது ஏதாவது நம்ம சப்போர்ட் இருக்கணும், ஏதாவது இல்லை ஒரு நேரம் ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டு சார் தான்ட்டாங்க போது அழுத்தமான சக்தி சார் யாருக்கும் பேசணும் இல்லையே என்ன அவசியம், அவங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்காதீங்க பண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் சொன்னேன் சார் மரியாதையாக இருக்கணும் அப்படின்ட்டு சில ஆயிரங்கள் மட்டும் கொடுத்தோம். அது இல்லையா ஒரு நாங்கள் சும்மா விளாட்டா நிர்வாசமாக சொல்லிக்கிறோம் சம்பளம்லாம் கொடுத்து விளாடணும்ட்டு அதுக்காக அப்படி சொன்னோன்னா அவர் சாருக்காக உள்ள வந்து பார்த்தாங்க ட்ரெய்லரு மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா. அப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, சுரேஷ் சந்திரா சார் சொன்னாங்க, பெரிய இடம் நாங்கள் இங்கே வந்து இப்போ வர்றதுக்கே பெரிய சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சந்தோஷம்ல இப்படிலாம் சொல்லித்தான் கோடம் பார்த்து பல சினிமா எங்களுக்கு நெருங்க மாட்டேங்குது. அவர் சுரேஷ் சந்திரா சார் சொன்னாங்க, நாசர் சாரும் வரும். நாங்கள் நிறையா சின்ன படங்கள் நல்ல படங்கள்லாம் நாங்கள் எங்களுக்கும் வேலை தெரியுமையா தூக்கி விட்ருமையா வர வரத்துறீங்க அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க அவங்கள பெரிய செட்டப்லேயே பார்த்துட்டு இருக்கோமா, அதனால அவங்க சில பேர் அணுகாமல் இருக்காங்க. நான் சொல்லி நண்பர்கள் எல்லாருமே வந்து அவங்க பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏன்னா அவங்க சார் என்கிட்ட சொன்னது அதுக்கு சாட்சி சார் பக்கத்தில் இருக்காங்க. வேற ரவீனா வந்து சந்தோஷம் வந்து கொஞ்சம் உரமாக சொல்லிக்கிறேன் கொஞ்சம் அடுத்து. ஆஞ்சநேயா பிக்சர்ஸு கணேஷ் சார் இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் பார்த்துட்டீங்க நிஜம், இதுதான் அவர் நிஜம். கோயம்புத்தூருக்கு போய் ஒரு தடவை கான்டாக்ட் பிடிச்சி படத்தை போய் விமியோ ஆப்பில் போய் படத்தை போட்டு காமிச்சோம், பார்த்தாங்க ஒரு நிறுத்தி நிறுத்தி ஒரு ஒரு நாள் பிஸிமேன் பயங்கர பிஸிமேன் 3.5 லட்சம் பேர் அவர் கீழே வேலை பார்க்குறாங்க. நிறுத்தி நிறுத்தி பார்த்தாங்க, பார்த்தோன்னா அடுத்த நாள் ஒரு தடவை நான் பார்க்கணும் நீங்கள் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. பார்த்துட்டு சார் நான் நிறைய படம் பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பாக முடிவு பண்ணுறேன் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணாங்க, சார் நீங்கள் விமியோ ஆப்பில் காட்டினது பெரிய தெரியல வருமா அப்படியே ஃபீல் இருக்குமா அப்படின்னாங்க. கேட்குறீங்க அதில் வேறு மாதிரி அவர் போது அதுதான் சார் வரும் அப்படின்னு. அப்போ இல்லை நான் அப்போ எனக்கு அரேஞ்ச் பண்ணுங்கள் நான் காசு கொடுத்துறேன் அப்படின்ட்டு உடனே அன்றைக்கி அடுத்த நாள் காலையில் ஃப்ளைட் ஏறி வந்துட்டாங்க. டிஎஸ்ஆரில் தான் ஷோ போட்டான், பார்த்தாங்க படத்தை பார்த்துட்டு ஒன்று சார் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லை அந்த ஃபீல்டில் பார்த்தே பழக்கப்பட்டேன் அதை பார்க்கணுன்ட்டேன். வந்துட்டு அப்புறம் சக்தி சார்ட்டு தான் ஐடியா பண்ணியிருக்கேன் வச்சுக்கோங்க கூப்பிட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் மற்ற விஷயங்கள்லாம் பேசி கடகரன்னு கூப்பிட்டு வந்து இங்கே வந்து சேர்த்துட்டாங்க. அவருக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ், அவரை வந்து ஆஞ்சநேயரே அனுப்பின ஒரு ஆஞ்சநேயர் தான் அவர் வந்து பயங்கர சப்போர்ட் எனக்கு அவர் செக்கை வந்து அவர் அது சக்தி யாரோ வந்து அவர் 10 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு, கடந்த 10 படத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, இன்டர்வியூலாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நேரில் பார்த்தோன்னா சரி எல்லாமே சரியாக நடந்துக்கிட்டு இருக்கணும்னு உடனே செக் எடுத்துகிட்டு சார் அப்படின்னாங்க. அப்போ அவர் சக்தி அப்போ தான் அப்படி ஷாக் ஆகி என்ன இல்லை 2 படம் ஏற்கனவே தப்பான படம் பண்ணிட்டேன், செலவு 2-3 கோடி வரை அது செலவழிச்சு விட்டேன், இப்போ இந்த செட்டப்பு லாஸ்ட்டு இந்த இடத்துல நான் இருக்கணும் இதில் அப்படின்போது அப்புறம் இனத்தையா இருப்பு அப்படின்ற இல்லை அவர் தான் ப்ரொடியூசர் அவர் இல்லைன்னா எல்லாமே சாத்தியமே இல்லை அவர் அவர் ஆணையர். அடுத்து வந்து ரவீனா வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருக்க ரவீனா வந்து ஷூட்டிங் பாட்டில் வந்து ஃபோனில் கதை சொன்னேன், சந்தோஷமும் ஃபோனில் சிங்கப்பூரில் இருந்து அப்படி ஃபோனில் கதை சொன்னேன், ரவீனாக்கும் ஃபோனில் சொன்னேன். ரவீனா வந்து கதை கேட்டதுலேருந்து இப்போ வரைக்குமான ஒத்துழைப்பு என்னென்னா அதி பயங்கரமான ஒத்துழைப்பு ஷூட்டிங் பாட்டில்
கிளைமேக்ஸ் போர்ஷன் எடுக்கும்போது 90 1990 குளமங்கலம்னு ஒரு ஊரில் ஒரு அக்காவுக்கு நடந்துச்சு. நான் ரொம்ப சின்ன பையன். அந்த இது இந்த இன்சிடெண்ட் அப்படியே விஷுவல் அப்படியே நடந்தது. அது அப்படியே சூசைட் பண்ணது, இந்த காக்கா பறந்தது, வச்சது, நாலு நாள் அவங்க காணாமல் போனது, எல்லாம் நடந்தது. அப்போ இந்த சீக்வன்ஸை நான் கதையாக சொல்லும்போது, சார் அதை எடுக்கும்போது எப்படி சார் எடுப்பேன், அது பார்த்துக்கலாம், நீ வாங்க, ஏதாவது ஒயிட் மாஸ்டர் டூப் போட்டுடலாம், சாரி எல்லாம் கட்டி விட்டுருங்க. அவங்க என்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே சரி அப்படியா சார் அப்படியே சார் எல்லாம் கட்டு. அவங்க அம்மா அடுத்த நாள் அந்த ஷூ அந்த போர்ஷன் கடைசியாக எடுத்தோம், அதுக்கு முன்னாடி எடுக்கணும்னு கடைசியாக எடுக்கும்போது அவங்க அம்மா வர சொல்லிட்டாங்க. வர சொல்லிவிட்டு ஸ்பாட்டில் வந்து நான் ஒரு 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 சரியான நாளை செட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் அவங்க அனாட்டமிக்கு ஹைட்டு எல்லாமே இதெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி எடுக்க போகிறோம்னா க்ளோஸ்அப் ஷாட் இந்த இதெல்லாம் எடுக்கும்போது பண்ணித்தரலாம் அப்படின்னு. இல்லை இல்லை நான் பண்ணுறேன். ஐயோ இது ஏற்கனவே நான் சின்ன வயசில் பார்த்த பெரிய விபத்து அது, நீ ஐயோ முடியாதுங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, ப்ராக்டிக்கலாக தயாராக இருந்திருந்தாங்க, ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க, ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருந்துருந்தாங்க. என்ன வேணாலும் எடுங்க, தைரியம் பாடுங்க. என் அம்மா மட்டும் கேமராவில் கமிட் ஆகுது பக்கத்தில் நிறுத்திடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. ஏன்னா இது இந்த ஸ்கிரிப்டு வந்து நான் வந்து கேரக்டராக பண்ண விரும்பல, அதை தொட்டிச்சியாக நான் ஃபீல் பண்ணிட்டு கதை கேட்கும்போது வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் பண்ணுற ஒரு கார்ப்ஸ் கலர் ஷார்ட்ஸை போட்டிருந்தாங்க. ஏன்னா பயமாக வச்சு இது ஏதாவது எங்கேயாவது நடுவில் நின்றுச்சுன்னா தப்பாக இருமே அப்படின்ட்டு மறக்கும்போது. அப்போ என் ஊரில் அந்த கருது அடிக்கிறவங்க அதில் எக்ஸ்பீரியன்ஸாக வண்டி ஓட்டுறவங்க அவங்க அதனால சரி தைரியமாக நீ பண்ண பார்த்துக்கிடலாம், மிஷினை இந்த இந்த கண்டிஷனில் தான் இயங்கும், மிஷினை ஆஃப் பண்ணதுலேருந்து ஒரு 30 செகண்ட் வீரியமாக இருக்கும், பெல்ட்டை தட்டி விட்டுறலாம். அது இல்லை இப்போ கேமரா கமிட்டு தவிர்த்து மீது எல்லா இடத்துலையும் ஒரு 10 பேரும் நிறுத்திட்டு அப்படி வந்து அவங்க பிடிவாதமாக பிடிச்சி அந்த சந்தோஷம்னதெல்லாம் வந்து மாண்டேஜ் நீங்களே பார்த்துருமே ஒரு 2 செகண்ட் கூட இருக்காது. அதுக்கெல்லாம் வந்து அவங்க டிராக்டர் கீழே நிறுத்தி அதில் ஒரு ஏணி போட்டு ஏறி அந்த மரத்தில் ஏறிட்டு அது போகிறோம் போக சொல்லிட்டு நின்று அவங்க வாட்டி தைரியமாக வந்து ஒரு அவரச கார்த்திக் மாதிரி அவங்க ஒரு சீன் எடுக்கும்போது வந்து அந்த ஃபீல் பண்ணுறது இயல்பாக வர்றது. அவங்க வந்து என்கிட்ட 53 சீன் முதல் நாள் எடுத்தேன், முதல் நாள் ஷூட்டிங்கில் வந்து எடுத்தேன். எடுக்கும்போது அவங்க 52 54 இது 2 டீட்டெயில்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அங்கேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆஹா சரியான நபர் வந்திருக்காங்க, நல்லாயிருக்கும் வேலை அப்படின்ட்டு. 52 53 54 அந்த அக்னி நட்சத்திர வெயிலில் அப்படியே நின்றுட்டு வெயில் நின்றுட்டு அவங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஊர் வேடிக்கை பார்க்குது, தூரம் அடிக்கிறவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, அதோ என்னை திட்டுற மாதிரி தெரியும். அவங்க கேட்கும்போது அப்போ சொல்கிறேன், சார் மேடம் அந்த சிம்மில் அது நடந்துச்சு, இப்போ வந்து அதுக்காக இந்த பொண்ணு 53 சிம்மில் இப்போ டீ கடைக்கு வந்திருக்காரு, வந்திருக்க இடத்துல இந்த விஷயம் நடக்குது. அவன் வந்து இப்போ சிரிக்கிறான், கையை கொண்டு விடுவேன்னு அவனை சொல்கிறான் அப்படின்னு விஷயத்துக்கு. ஓ இதுக்கு அடுத்த செய்து அடுத்து எடுக்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணால் போதுமே, இல்லை இல்லை நான் தெரிஞ்சுக்கிறேன் ஜஸ்ட் வரலாம் அப்படின்ட்டு. இப்படி டாய்லெட் பாத்ரூம் வசதி கூட பண்ணி கொடுக்கல. ஏன்னா நான் வந்து நம்ம ஊரில் இருக்கு, பக்கத்து ஊர் ஒரு 5-6 ஊரில் எடுத்தேன்னா அங்கே பூரா ஒரு வளர்ச்சி அடையாத கிராமங்கள், பழைய கிராமம் வேணும்ட்டு போயிடுது. காலைல செருப்போட போடவில்ல, மொத்த படத்தில் நடித்தவங்களே இந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் மட்டும்தான் போட விட்டேன். அப்போ டாய்லெட் பாத்ரூம் இல்லை, மூல ஊர்ச்சியும் ஒரு ஊர் என் ஊர் பக்கத்து ஊர் என் சொந்தக்காரங்க ஊர் இல்லை, அவங்க எதுவுமே காட்டிக்கிறல. அந்த ஊர்லேயும் இல்லை டாய்லெட் பாத்ரூம் இல்லை, பூரா ஓப்பன் பிளேஸ் எல்லாமே. அப்போ எப்படி சமாளிச்சுக்கிட்டாங்கன்னு தெரில. ஒரு ஒரு 7-8 நாள்லாம் வந்து சந்தோஷையும் ரவீனாவையும் வந்து கணக்கெல்லாம் விட்டேன். ஏன்னா நான் வந்து பூசணிக்காய் உடைக்கிற வரைக்கும் நான் அதில் கவனம் வச்சுக்கிறேன். ஒரு ஏன்னா ஒரு சின்ன சீக்வன்ஸ் எடுக்காமல் விட்டாலும் நான் மாட்டிக்கிறேன், திரும்ப அசம்பிள் பண்ணவே முடியாது அந்த டீம் வந்து. அப்படி செல்ஃபிஷாக தான் நான் இருந்தேன். ஆமாம் அவங்க வந்து ப்ராமிசிங்காக அவங்க கொஞ்சம் கூட என்கிட்ட கோவப்படவே இல்லை. சந்தோஷம் கூட அந்த 2 இன்சிடென்ட் வந்து தீ தொடையில் வந்தப்போ கோவப்பட்டாப்புல, மாட்டு வண்டி எப்போ கோவப்பட்டாப்புல, இதெல்லாம் ஆனால் அந்த கோவத்துக்கெல்லாம் வட்டி முதல்ல சேர்த்து கடுமையாக உழைச்சாப்புல. தமிழ் சினிமாவில் வந்து என்ன பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது, ஆனால் என் வீட்டில் கடைசி வரைக்கும் இருக்க போட்டால் இந்த 4 பேர் போட்டால் தான் ராஜா சார் சக்தின்னு. ஏன்னா அவங்க மொதல் எனக்கு உயிர் கொடுத்துருக்காங்க சந்தோஷ் ரவினா. இவங்க இல்லைன்னா கிரிப்ட் சார் இல்லைன்னா சான்ஸே இல்லை, சாத்தியமே இல்லை, இதெல்லாம் இல்லை. நம்ம சொல்லிக்கலாம் கிரிப்ட் ரைட்டர், நான் பெரிய பிரம்மா கிரியேட்டரு, அது இதெல்லாம் சொல்லலாம். டீம் ஒர்க்கு உங்கள் கூட்டத்தில் உட்காந்து 20 வருஷம் எனக்கு எனர்ஜி எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா, அந்த டீம்லேருந்து இந்த டீம் வரைக்கும் எல்லோரும் இல்லைன்னா நான் இல்லவே இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் விஷயம் இருக்குல்ல, ஆனால் சப்போர்ட்டுன்றது கிடச்சா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். சப்போர்ட்டுன்றது கிடைக்கலாம் அந்த விஷயம் ரோட்லேயே சுற்றிக்கிட்டு தெரியும். அதனால் இதுதான் டீம் ஒர்க்கான சினிமா. நான் 1% வேலை பார்த்தேன்,
மீதி 19% 24 கிராஃப்டில் மீதி 23 கிராஃப்ட் உங்கள் நீங்கள் எல்லோரும் கொடுத்த ஒருத்தருக்கு தான். சந்தோஷ் ரவினா ஷூட்டிங் வரைக்கும் நியாயமாக போய் சொல்லக்கூடாது, ஷூட்டிங் வரைக்கும் ஒத்துழைச்சாங்க, அப்புறம் டப்பிங் ஒத்துழைச்சாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனால என் ஊரில் யூனிக்கான வாய்ஸை எல்லாருமே சொல்லுவாங்க, அவங்கவுங்கள டப்பிங் விட்டுறாதீங்க, அவங்களே பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டப்பிங் போகும்போது அவங்கள வீடியோ காலில் பாருங்கள் நீங்கள் சொன்னாலும் பண்ணுறாங்க, இல்லை இல்லை அவங்க ஃப்ளேவர் மாறாமல் இருக்குது நேட்டிவிட்டி உங்கள் ஸ்லாங்கு அவங்கள விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சந்தோஷ் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் 10 நாளைக்கு மட்டுமே சூப்பர் ரூட்டில் ஆஃபீஸ் போட்டிருக்கேன், இவருக்கு ஆஃபீஸில் மதுரை மட்டும் போட்டிருந்தேன், இங்கெல்லாம் அண்ணன் சக்தியான ஆஃபீஸில் தான் உட்காந்து வேலை பார்த்துக்கிறது. இப்போ வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் எங்கே நிற்கிறேன்னா அங்கே வந்து சந்தோஷம் ஆஜராகி எனக்கு பாதி ஷேர் பண்ணுறாப்புல இவரும் என் அண்ணன் பையன் பிரபு ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் இருந்து என்னை பத்திரமாக ரொம்ப டிஸ்டர்ப் வரக்கூடாது ரொம்ப பத்திரமாக பார்த்து முடித்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க சார். கொண்டு வந்து இங்கே சேர்த்து 29 ஒரு என் வாழ்க்கையில் முக்கியமான நாளாக்கி முன்னால் வந்து நிறுத்திட்டாங்க, காலம் நிறுத்திடுச்சு. இனி வந்து குறை நேரங்களோட வேலை வீராப்பா உங்கள்கிட்ட சொல்லி பெரிய பட்ஜெட் போடணும், பொருளாதாரத்தில் ரொம்ப குறைவான பட்ஜெட்டில் சில குறை நிறைகளோட எடுத்திருப்பேன், அது அதுகள்லாம் மன்னித்து திருவிழாடல் தருந்த மாதிரி எவ்வளோ பிழை இருக்கோ அவ்வளோ அதுக்கு தகுந்தாப்புல அதை விட்டுட்டு மீதி வந்து எனக்கு சினிமா மேல் மேல் ஆணையாக எனக்கு ஆடியன்ஸோட திருப்தி மட்டும்தான் முக்கியம், வேறு எல்லாமே வந்து பணம் அது இதெல்லாம் இல்லை, ஏன்னா அதெல்லாம் வந்து அது வரும்போது அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது, ஏன்னா என் நண்பர்கள்லாம் எதுவுமே எதிர்பார்க்காம கொடுத்தப்போ நான் போய் அதுக்கு ஆசைப்படவே கூடாது காலம் பூரா அந்த அந்த அதுதான் எனக்கு கற்றுக்கு தந்த பாடம், எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருக்கணும். ஆடியன்ஸ்கிட்ட இருந்து இப்போ உங்களில் நிறையா பேர் வந்து இன்டர்வல்லே வந்து ரொம்ப பாராட்டினீங்க, நானும் இன்டர்வல் சுமாராக இருக்கும், செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி தான் நான் எதிர்பார்த்துக்கிறேன். அப்புறம் செகண்ட் ஹாஃப் முடிஞ்சோன்னா ஆனால் இதெல்லாம் இதில் உண்மையாக சொல்லணும்னா ஒன்று ரெண்டு இடத்துல என்னோடய குறைகளை வந்து கரெக்டாக சுட்டி காமிச்சிங்க, அது படத்தை பாதிக்காதது தம்பி நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொன்னீங்க. 29 ரெண்டு எஜமானர்கள் பார்வையாளர்கள் படைப்பாளர்கள் நீங்கள் பத்திரிகையாளர்கள் பார்வையாளர்கள் இந்த ரெண்டு பேரும் எழுதுகிற தீர்ப்பு தான் வட்டார வழக்கு மைலேஜ் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். உங்களோட ஒத்துழைப்பு முள்ளு மலரும் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பில் மட்டும்தான் தப்பிச்சிச்சு அழகி ஆட்டோகிராஃப் செய்து உங்கள் முள்ளு மலரும் எல்லா படமும் உங்களோட பார்வைப்பட்டதுனால மட்டுமே தப்பிச்சிச்சு. அதுக்கான உதாரணங்கள் தமிழ் சினிமாவில் பத்திரிகை வாயிலாக ரெக்கார்டுகளாக இப்போ வரைக்கும் பார்க்கலாம், எதில் வேணாலும் பார்க்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது வேறு யார் சப்போர்ட்னாலையும் அந்த பல லெஜெண்டுகள் வரவே இல்லை, அதனால் இது எந்த மாதிரி சினிமான்னு தெரில, ஆனால் உங்கள் சப்போர்ட்டை மட்டும் எங்கள் யூனிட் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்.